ஸ்ரீனிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா பக்தவச்சல கோவிந்தா பாகவத பிரிய கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா யூபியோ தாக்கு கோவிந்தா பிளே ஆஃப் போட்டியில் யூபியோ தா டீம் தோத்துருக்காங்க இந்த யூபியோ தா டீம் ஃபேன்ஸாக இருக்கட்டும் சரி இந்த பரதீப் நர்வாலாக இருக்கட்டும் சரி தமிழ் தலாஸ் டீமை பயங்கரமா அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க குறிப்பா பரதீப் நர்வால் இன்டர்வியூல வாயை விட்டாரு வேனுக்குன்னு எங்கள் டீமோட டிஃபென்ஸ் எல்லா இருக்கு ரைடிங்ல எல்லாம் இருக்கு ஈஸியாவே இந்த போட்டியை வின் பண்ணிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சோ அதற்கு பதிலடி மேட்ச்ல நம்ம தமிழ் தலா டீம் கொடுத்துருக்காங்க அவருக்கு மேல போய் நான் சொன்ன வீடியோ கீழே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீ வேணா பாருட தமிழ் தலாஸ் டீம் படும் கேவலமா தோக்க அவமானப்பட்டு தாண்டா வெளியே வர போறீங்கன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமானவா எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் அந்த வீடியோ கீழே வந்திருந்தது ஸோ அதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கற வகையில தமிழ்தலீம் இப்போ ரிப்ளேவே மேட்ச்ல பதிலடி கொடுத்துருக்காங்க நேற்று நடந்த போட்டியில ஸோ அதை பத்தி தாங்க இந்த வீடியோல பாக்கப்பறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள பேரலாம் ஓகே இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் நம்மளோட யூபி யோதா புனேரி பில்டன் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்டர்வியூல தமிழ் லாஸ்ட் டீம் கூட அடுத்து நீங்க எலிமினேட்டர்ல ப்ளே பண்ண போறீங்க அந்த மேட்சை பத்தி எப்படி நினைக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த டீமோட கோச் கிட்டையும் கேட்டாங்க அண்ட் கேப்டனா இருக்கிற பரதீப் நரோல் கிட்டையும் கேட்டாங்க அதுல கோச் என்ன சொல்லியிருப்பார்னா இந்த தமிழ் லாஸ்ட் டீம் நல்ல ஒரு யங் யூனிட்டா இருக்காங்க நல்லாவும் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா இந்த போட்டி ரொம்ப கஷ்டமா இருக்க போது எங்களுக்கு ஆனா நாங்க எல்லா எஃபர்ட்டையும் போட்டு கண்டிப்பா வின் பண்ண பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு அதே மாதிரி கேப்டன் பரதீப் நரோல் நீங்க என்ன நினைக்கீங்க அப்படிங்கும்போது கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருப்பார்னா எங்களுக்கு இந்த போட்டி ரொம்ப ஈஸியா இருக்க போது ஏன்னா அந்த டீமோட நரேந்தர் கண்டரா அஜிங்கியா பவர் இந்த ரெண்டு பிளேருக்குமே நாங்க எல்லாம் ஸ்ட்ராட்டஜி போட்டுருக்கோம் எங்க டீம் கிட்ட நித்தேஷ் இருக்காங்க சுமித் இருக்காங்க ஆசியோ இருக்காரு சோ நாங்க ஈஸியாவே இந்த பிளேர்ஸ் பிடிச்சு உட்கார வச்சிருவோம் எங்க கிட்ட ரைடிங்கும் நல்லா இருக்கும் நாங்க புல் ஸ்ட்ரென்தோட ப்ளே பண்ண போறோம் சோ ஈஸியாவே இந்த போட்டியை நாங்க வின் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி டெனாவட்டா பேசிட்டு இருந்தாரு பரதீப் நரால் அவர் பேசினதா பார்த்தாலே தெரியும் அவரோட ரியாக்ஷன் எல்லாத்தையும் பார்க்கும் ஓவர் கான்பிடன்ஸ்ல பேசுன மாதிரி இல்ல தெனாவட்டா நாங்க தங்க வின் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு பட் அதற்கு செருப்படி கொடுத்த மாதிரி இந்த போட்டியில பதிலடி தமிழ்தலாஸ் டீம் கிட்ட இருந்து வந்திருக்கும் ஆரம்பத்திலிருந்து மேட்சோட கடைசி ஐந்து நிமிடம் வரைக்கும் தமிழ்த் தலா பயங்கரம் அந்த போட்டியை டாமினேட் பண்ணி லீட் பண்ணிட்டு இருப்பாங்க பட் கடைசி அஞ்சு நிமிஷம் ஒரு சில மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க போட்டி ஆயிருக்கும் டிரா ஆனாலும் பரவாயில்ல வச்சு செஞ்சு விட்டாங்க இந்த போட்டி டிராவனதுக்கும் காரணம் மோஹித் தான் இந்த போட்டியை பண்ணதுக்கான ரீசன மோஹித் தான் டை பிரேக்கர்ல வெறித்தனமா பிளே பண்ணி தமிழ் வின் ஸ்டீமா வச்சிருக்காரு பேசலாம் ஓவர் கான்ஃபிடன்ஸில் பேசலாம் அதுக்குன்னு இஜேஷ் இருக்காரு சுமித் இருக்காரு நரேந்திர நரேந்தரை படிச்சிருவோம் கேவ படிச்சிடும் சொல்லிட்டு தெனாவட்டா தான் தப்புன்னு சொல்றேன் அதுவும் பரிதித்தினால் இப்படி பேசக்கூடிய பிளேயரே கிடையாதுங்க நான் வேணுக்குன்னு பரதீப் நர்வால திட்டுறேன் நீங்க நினைக்காதீங்க பரதீப் நர்வால் எப்போதுமே இப்படி பேச மாட்டாரு இப்ப ரீசென்டா இப்படி பேசிட்டு வராரு இந்த சம்பவம் கழிச்சு பரதீப் நர்வால் கண்டிப்பா எதுலயுமே எந்த இன்டர்வியூலுமே இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ்ல வாய விட மாட்டாரு இப்ப இருக்கிற நிலைமத அவருக்கு வரும் எந்த நரேந்தர் அஜிங்கிய பவர நாங்க ஈஸியா பிடிச்சிருன்னு சொன்னமோ அதே அஜிங்கிய பவர் நரேந்தர் கண்டால தான் இந்த போட்டியில சூப்பர் டன் ஸ்கோர் பண்ணிருப்பாங்க நரேந்தர் கண்டோ அவரோட பங்குக்கு பதிமூணு ஸ்கோர் பண்ணிருப்பாரு பிளஸ் ஒரு டேக்கிள் பாயிண்ட் எடுத்திருப்பாரு அண்ட் அஜிங்கியா பவர் அவரோட பத்து ரைட் பார் பிளஸ் ஒரு டேக்கிள் பண்ணிட்டு நம்ம அவர் ஸ்கோர் பண்ணியிருப்பார் இதுல நரேந்திர நஜிங்க ரெண்டு பேருமே சமைய அந்த போட்டியில பிளே பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க போட்டிருந்தாங்க அந்த ஸ்ட்ராட்டஜியும் ஒரு சிலது ஒர்க் ஆனது பட் நம்ம அஷாந்த் குமாரோட ஸ்ட்ராட்டஜி அவருக்கும் மேல பக்காவா பிளான் பண்ணி இந்த போட்டியை வின் பண்ண வச்சிருக்காரு சோ இதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா தமிழ் தலாஸ் டீம் இதுக்கப்புறம் இன்னொரு சவாலும் பாக்கி இருக்கு பர்தீப் கூட ஏதோ ஒரு கான்பிடண்ட்ல ஏதோ ஒரு தெனாவட்டல ஏதோ ஒரு துணிவில் பேசிட்டான்னு வச்சுக்கலாமே இன்னொரு ஒருத்தர் இருக்காருப்பா இந்த ஃபசல் பிரச்சினை ஒருத்தர் இருக்காரு ஆல்ரெடி ஓப்பன் சேலஞ்சு விட்டுருந்தாரு நம்ம ஃபசல் இங்க பரதீப் கூட ஏதாவது தெரியாம பேசிட்டாரு மன்னிச்சு விட்டுருன்னு வச்சா இந்த ஃபசல் ஃபிஸ்ட் மேட்ச் நம்ம தமிழ்தலாசிரியை பண்ணதுக்கு அப்புறம் ஓப்பன் சேலஞ்ச் விட்டாரு நீங்க வேணா பாருங்க அடுத்த போட்டு தமிழ் தலாசியமா தோற்கடிச்சே காட்டுவண்டா அப்படிங்கிற மாதிரி பயங்கர கோபத்துல இன்டர்வியூல எல்லாம் பேசி அதே போல அடுத்த போட்டியை பண்ணியிருப்பாங்க பட் அந்த போட்டியை வின் பண்ணாலும் அந்த போட்டி முழுக்க டாமினேட் பண்ணது தமிழ் தலவாஸ் கடைசி ஒன் மினிட்ல ஒரு சில மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க ஸ்டீம் அதனால அந்த போட்டியை தோத்து இருந்தாங்க பட் அப்போ நம்ம டீம் தோத்து இருக்கலாம் இப்போ நம்ம டீம் கண்டிப்பா தோக்க போறது கிடையாது இந்த செமி பைனல் டூல பதிலீடு கொடுத்து யூபிஓ டீம் வின் பண்ண மாதிரியே இந்த செமி பைனல் டூல நம்மளோட புனேரி பல்ற டீமே ஆகணும் கொஞ்ச நெஞ்ச பேச்சாடா பேசுறீங்க தமிழ் ஸ்டீமை டீம் பத்தி எல்லாருமே எஸ்டிமேட் பண்ணிட்டு இருந்தாங்க தமிழ் திலாஸ் டீம் ஒரு டீமா கண்டிப்பா அந்த டீம்லாம் தத்து போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் ஏன் நீங்க ரொம்ப தூரம்லாம் போக தேவை இன்ஸ்டாகிராம்ல இந்த யூபிஓ டீமோட ஐடி அப்படின்னா இந்த பட்னா பேரஸ் டீமோட ஐடி இந்த ஹரியானா டீமோட ஐடி கீழே போய் கமெண்ட் பாக்ஸ்ல போய் எடுத்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க தமிழ் திலாஸ் டீம் எல்லாம் டீமே இல்லங்க எல்லாம் என்னங்க டீம் ஏதாவது லக்கில் அடிச்சுட்டு வந்திருக்காங்க எல்லாம் தோக்கடிச்சு போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க நான் எல்லாத்தையும் சொல்லல ஒரு சில ஹேட்டர்ஸ் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க பட் நார்த் இந்தியாலும் நிறையவே தமிழ் தலாஸ் டீம் ஃபேன்ஸ் இப்ப வளர்ந்திருக்காங்க ஒரு சில புள்ள பூச்சிங்க இன்னமும் நம்ம தமிழ் தலாஸ் டீமை கேவலப்படுத்திட்டு இப்படி பேசிட்டு இருக்காங்க அவங்களுக்காக பதிலடி கொடுக்குற மாதிரி தமிழ் தலாஸ் டீம் ஒரு போட்டி வின் பண்ணியிருக்காங்க அண்ட் அதே மாதிரி அடுத்த இந்த செமி போட்டியும் வின் பண்ணி ஹேட்டர்ஸ்க்கு ஒரு பலமான ரிப்ளை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அஸ் தமிழ் தலாஸ் டீம் ஃபேனா ஒரு தமிழ்நாடு ஆடியன்ஸா நான் அதை கேட்டுக்கிறேன் நீங்க சொல்லுங்க பர்தீப் கொடுத்த ரிப்ளை எப்படி இருக்கு தெனாவட்டா இதெல்லாம் ஒரு டீம் அங்க பாத்துக்கல அப்படிங்கிற மாதிரி ஈஸியா நாங்க வின் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா பரதீப் நர்வாலுக்கு செருப்படி கொடுத்த மாதிரி ரிப்ளை கொடுத்த தமிழ் தலாஸ் டீம் அண்ட் அதே மாதிரி புனேரி பல்ட டீமுக்கு திரும்ப ரிப்ளை கொடுப்பாங்களா இந்த தடவை எலி வச்சால் நல்லா இருக்கும் அதாவது அந்த அந்த மாதிரியான ஒரு மரண போட்டியில் இருக்கணும் பட் ஓவர் கான்பிடன்ஸ்ல நம்மளும் ஆட தேவை கிடையாது இந்த வீடியோ கீழே கண்டிப்பாக கமல் கல்விகளையும் ஊற்ற போகிறீங்க கதீப கல்வி ஊற்ற மாட்டீங்க நீங்கள் நீதான் திட்டவீங்க பட் இருந்தாலும் ஓகே ஹேட்டர்ஸ் உங்களோட கமாண்டை நீங்கள் கமல் சொல்லலாம் எதுவாக இருந்தாலும் சரி பட் ஆனால் ஒன்றுங்க இதெல்லாம் போட்டியில் நடக்கிறது சகஜம் தான் இந்த பரிதி பிணல் ஃபசல் திருச்சல் இந்த மாதிரியான பிளேஸ்ல ரொம்ப நல்ல பிளேயர் பெருசாக எதுவும் பேச மாட்டாங்க பட் இருந்தாலும் இந்த கபடி அப்படிங்கிற ஸ்போர்ட்ஸோட எமோஷன் அந்த ஒரு அக்ரஷன் அந்த ஒரு கான்பிடென்ஸ் அதுலேயே அந்த பிளேஸ் எதாவது பேசிடுறாங்க அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறிடுது பிரச்சனையா மாத்தி விடுறது எங்களை மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ் தான் சோ இதற்கப்புறம் அவங்களும் இந்த மாதிரி பண்ணாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போட்டாதான் சரிப்பட்டு வரும் அதாவது என்ன சொன்னாங்கன்னா நம்ம ஒரு பிளேயரை ரெஸ்பெக்ட் பண்ணலாம் எதுக்கிட்ட அந்த பிளேயருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் திட்டுவாங்க அந்த பிளேயரை இப்ப அவங்க இவங்க அவங்கன்னு சொல்லுங்க இவங்கன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க நான் அதே தான் நான் இப்போ கேட்குறேன் ஒரு டீமை பத்தி மத்த டீம் எப்படி இழிவா பேசலாம் அதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் சோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமல் சொல்ல சொல்ல சொல்லுங்க ஃபார் வாட்சிங்